ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜேகே ரிலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் சூடு பண்ணிடலாம். குக்கர் சூடானதுமே அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதில் பட்டைகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த பட்டை எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். மட்டன் சால்னா சிக்கன் சால்னாக்கு சேர்க்குற மாதிரி தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாயாக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தக்காளியோட டேஸ்ட் வந்துடும், பாயாவோட டேஸ்ட் குறைஞ்சிரும். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் வெட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குதுல்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கணும். தக்காளி வந்துட்டு ஸ்மாஷ் ஆயிடணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாயாக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சின்ன பீஸ் தேங்காய்னா ரெண்டு பீஸ் தேங்காய், இது பெரிய பீஸ் தேங்காய்னா ஒரு பீஸ் தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சு சேர்க்கணும். அப்புறமா ஒரு பத்து முந்திரி சேர்க்கணும். அந்த கசகசா முந்திரி ரெண்டும் நான் சேர்க்க போகிறதில்ல, டேஸ்ட்டுக்காக ஒரு நாலே நாலு முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிருச்சு. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு காலை போட்டுடலாம். அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மசாலாவையும் இதில் ஊற்றிடலாம். கசகசா முந்திரி ரெண்டுமே டேஸ்ட் ப்ளஸ் திக்னஸ் கொடுக்கும் பாயாக்கு, அதனால தான் சேர்க்குறோம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படி மஞ்சள் சேர்க்காமல் இந்த மாதிரி வெள்ளையாகவே வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். மஞ்சள் சேர்த்தா கொஞ்சம் கலர் வரும், அவ்வளோதான். இப்போ இந்த கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கறியில் வர மாதிரி காலில் வந்துட்டு தண்ணி ஊறாது, அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். நான் இதில் தண்ணி நல்லா அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன். விசில் வந்தால் தண்ணி வெளியில் வரக்கூடாது, ஆனால் தண்ணி வந்து நிறைய இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்க்கணும். அவ்வளோதான். இதை மூடி ஒரு ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆறு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி வத்திருச்சு. இப்போ காலம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ஆட்டுக்கால் பாயா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே ரிலேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ.